எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திருமற்றும் திருமதி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம எவ்ரி மண்டே வந்து அந்த வீக்கோட எக்ஸ்பென்சஸ் வந்து 3 வீக்ஸா போட்டுட்டு இருக்கோம். இது வந்து 4th வீக். இந்த வீக் வந்து லாஸ்ட் வீக்கோட எக்ஸ்பென்சஸ் நமக்கு எவ்வளவு ஆச்சு அப்படினு சொல்லி பார்த்துட்டு, அதோட நம்ம मंथோட ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் அமௌண்ட் ஒதுக்கி இருந்தோம். சோ அதெல்லாம் நமக்கு கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கவர்லயும் எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்க சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க, நமக்கு லாஸ்ட் வீக் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். அதுக்கு அப்புறமா டோட்டலா எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்றேன். லாஸ்ட் வீக் வந்து ஸ்நாக்ஸ் வந்து 390க்கு வாங்கி இருக்கேன். ஏனா லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. வீக்லி இருக்கறனால ஆன்லைன் கிளாஸ் தானே, அதனால நிறைய ஸ்நாக்ஸ் காலி ஆகுது அவனுக்கு. அதனால வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டாண்டிங் சென்னையில இருக்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சோ அங்க பக்கத்துல போக வேண்டிய வேலை, அதனால அங்க கொஞ்சம் நிறைய எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தனால 390 ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வீக் வாங்கின முட்டை 60 ரூபா, கிராசரி 60 ரூபா, வெஜிடபிள்ஸ் 48, அப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் வெஜிடபிள்ஸ் வாங்கின 39. நான்வெஜ் வந்து லாஸ்ட் வீக் நம்ம எடுக்கல, ஏன்னா வரலட்சுமி பூஜை அது இது பௌர்ணமி ஆவினி அவிட்டம் அதெல்லாம் இருந்தனால. சோ வெட்னஸ்டே எடுத்தாச்சு 400 ரூபீஸ். ரேஷன் வந்து இந்த மாசம் 240 ரூபாய் ஆயிருக்கு, 26ஆம் தேதி வாங்கியிருக்கேன். 240 ரூபாய் ஏன் ஆச்சு அப்படின்னா, எங்க ஏரியா ரேஷன் கடையில வந்து கிராசரிஸ் எல்லாமே இருக்கும். சோ நான் வெளியில எனக்கு என்னெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்னு நாங்க வாங்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அது எல்லாமே ரேஷன் கடையில இருந்தா நாங்க வாங்கிப்போம். எவ்ரி மந்த் ரேஷன் வாங்கும் போது இந்த வாட்டி நான் ரேஷன் கடையில என்கிட்ட இல்லாதெல்லாம் என்ன வாங்கினேன்னா, உளுந்து வாங்கினேன், அதுக்கப்புறமா வந்து மிளகு வாங்கினேன், அப்புறம் வேர்க்கடலை வாங்கினேன். சோ இதெல்லாமே சேர்த்து 240 ருபீஸ் ஆச்சு. ஆல்ரெடி நாங்க வந்து ரேஷன் கடையில வந்து என்னெல்லாம் கிடைக்குது எங்க ஏரியால, வெளியில வாங்குற பிரைஸ்க்கும் ரேஷன் கடையில இருக்கிற பிரைஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நான்வெஜ் வந்து நேத்திக்கு வாங்கி நாங்க கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிருக்கோம் ஃபிஷ், அது வந்து 420 ருபீஸ். நேத்திக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் நடந்தது, ஏன்னா நேத்திக்கு என்னோட ஆஃப். சோ அதனால எனக்கு அடுத்த வாரத்துக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நான் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சோ அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் வந்து உழவர் சந்தையில தான் போய் வாங்கினேன், அது வந்து 240 ரூபா. வெங்காயம் தக்காளி ஹோல் வீக்குக்கு நல்லா சாப்பிடற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு, சோ அது 240 ரூபா. ஃப்ரூட்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரூட்ஸ் வந்து 200 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கு. கிராசரி கொஞ்சம் இல்லாதது வாங்கியிருக்கேன், 55 ரூபா. அப்புறமா சாமிக்கு பூ வந்து 30 ரூபா. இதுதான் லாஸ்ட், அதாவது 4th வீக் நடந்த எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொருத்திலயும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி பாக்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கிளாசிபிகேஷன்னா என்னன்னு புரியாது, அதுக்குதான் இந்த பேஜ் காமிக்கிறேன். நாங்க வந்து எங்களுக்கு நடந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து மந்த்லி எதெல்லாம் நிறைய நடக்குமோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஒவ்வொன்னா கேட்டகரைஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம டெய்லி பண்ற எக்ஸ்பென்சஸ் கேட்டகரைஸ் பண்ணி எழுதிப்போம். இப்போ லாஸ்ட் வீக் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்துச்சுன்னு பாக்கலாம். லாஸ்ட் வீக் கிராசரி டோட்டலா, இப்போ இந்த 4th வீக் நம்ம இங்க வாங்கி இருக்கோம் இல்லையா, தனித்தனியா எழுதி வச்சிருந்தேன்ல, அந்த கிராசரியில பாத்தீங்கன்னா 355 ரூபாய்க்கு கிராசரி வாங்கியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து 363 ரூபாய், ஃப்ரூட்ஸ் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், நான்வெஜ் வந்து 820 ரூபாய் இருக்கு, அப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து 390 ரூபாய், முட்டை வந்து 60 ரூபாய். வெளியில நாங்க லாஸ்ட் வீக் சாப்பிடல. சாமிக்கு பூ வாங்கினது வந்து 30 ரூபாய். நாலாவது வாரம் நாங்க டோட்டலா செலவு பண்ணது வந்து 2218 ரூபாய். இப்போ நம்ம மந்த்லி டோட்டலா எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னு தான் பாக்க போறோம். நம்ம இது பாத்தீங்கன்னா நாங்க மளிகை கடையில வாங்கின பில்லு. இது வந்து நாங்க எல்லா மாசமுமே இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் மந்த் இதை நாங்க டிஸ்போஸ் பண்ணிடுவோம், ஒரு மாசம் இதை வச்சுப்போம். அப்பதான் நம்மளுக்கு ட்ராக் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு தெரியறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மந்த் ஃபுல்லா நாங்க அந்த மளிகை கடையில வாங்கின கிராசரி, அப்புறம் அடிக்கடி தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எது தேவைப்பட்டுச்சோ அதை வாங்கின பில்லு.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மாசம் டோட்டலா எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, அலோகேட் பண்ணதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு கவர்லயும் எவ்வளவு காசு இருக்கு, நம்ம எவ்வளவு வந்து சேமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராசரிக்கு இந்த மாசம் ஃபுல்லா நாங்க செலவு பண்ண அமௌண்ட் வந்து 2,194 ரூபாய், வெஜிடபிள்ஸ்க்கு 1,405 ரூபாய், ஃப்ரூட்ஸ்க்கு 952, நான்வெஜ் வந்து 1,350, ஸ்நாக்ஸுக்கு வந்து 994 ரூபாய், முட்டை பன்னீர் இதுக்கெல்லாம் வந்து 186 ரூபாய் தான் ஆச்சு. ஏன்னா பன்னீர் வந்து நான் வீக்லி மிச்சமாகிற பாலில் நம்ம ஆல்ரெடி பாலுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் ஆவின்ல கார்டு போட்டு, அதுலேயே வந்து பன்னீர் பண்ணிக்கிட்டேன், பன்னீர் வெளியில் வாங்கலை, ஸோ அதனால தான் 186 ரூபாய் தான் இருக்கு முட்டைக்கு மட்டும். அடுத்து வந்து வெளியில் சாப்பிட்டது வந்து 285 ரூபாய், அப்புறம் க்ரூமிங், அப்புறம் சாமிக்கு பூ வாங்கினதெல்லாம் 482 ரூபாய். இந்த மாதம் சாமிக்கு பூ வாங்கினதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா நான் வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து மாலை அப்புறம் பூவெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன், இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ டோட்டலாக இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 7,848 ரூபாய் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருந்தோம், எகெயின்ஸ்ட் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ சேவ் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராசரி, நம்ம வந்து August 1st வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இது எல்லாமே அமௌண்ட் ஒதுக்கி, அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. 2,500 ரூபாய் டோட்டலாக நம்ம செலவு பண்ணது வந்து 2,194 ரூபாய், வெஜிடபிள்ஸ் நம்ம ஒதுக்குனது 1,700, செலவு பண்ணது 1,405, ஃப்ரூட்ஸ் நம்ம ஒதுக்குனது 1,300, செலவு பண்ணது 952 ரூபாய், நான்வெஜ் நம்ம ஒதுக்குனது வந்து 2,000 ரூபாய், செலவு பண்ணது வந்து 1,350 ரூபாய், ஸ்நாக்ஸ் வந்து 1,000 ரூபாய், செலவு பண்ணது வந்து 994 ரூபாய், பன்னீர் எக் சீஸுக்கு வந்து 1,000 ரூபாய், செலவு பண்ணது 186 ரூபாய், வெளியில சாப்பிட்றதுக்கு ஒதுக்குனது வந்து 1,000 ரூபாய், செலவு பண்ணது வந்து 285 ரூபாய், அப்புறம் க்ரூமிங் ஃப்ளவர்ஸ்க்கு ஒதுக்குனது வந்து 1,000 ரூபீஸ், செலவு பண்ணது வந்து 482 ரூபீஸ். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நம்ம வந்து கவரில் வந்து தனித்தனியாக அமௌண்ட் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ ஒவ்வொரு சேவிங்ஸும் நம்ம பார்க்கும்போது அந்த கவர்லேயும் அதே காசு மிச்சம் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸ் தான் நம்ம எல்லா முய் கவருமே கிட்ட இருந்த கவரில் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட் அலோகேட் பண்ணி ஒவ்வொரு கவர்லேயும் அந்த அமௌண்ட் போட்டு வச்சுருந்தோம். இப்போது இதில் எவ்வளோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அந்த பேலன்ஸ் அந்த கவர்லேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கிராசரிக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் நம்ம சேவ் பண்ணது அமௌண்ட் வந்து 306 ரூபாய் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ கிராசரியில் நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் 306 ரூபாய். காய்கறியில் நம்ம சேமித்த அமௌண்ட் வந்து 295, இது வந்து அந்த வெஜிடபிள் கவர், இதில் இப்போது 295 ரூபாய் இருக்கணும். இது வந்து ஃப்ரூட்ஸ் கவர், இதுல நம்ம கிட்ட இருக்க வேண்டியது வந்து 348 ரூபாய். நூறு, 200, 300, 20, 40, 5, 3, 8 ரூபாய். இது வந்து நான்வெஜ் கவர், இதுல நம்ம கிட்ட வந்து 650 ரூபீஸ் பேலன்ஸ் இருக்கணும். 500, 600, 650. இது வந்து ஸ்நாக்ஸ் கவர், இதுல ஒன்றும் பெருசா மிச்சம் இருக்காது, 6 ரூபாய் தான் இருக்கும். குழந்தைங்க வீட்லயே இருக்கிறனால சும்மா ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, அதனால நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு அதுக்கு. ஸோ அடுத்து வந்து பன்னீர், முட்டை, சீஸ், பட்டருக்கான செலவு, இதுல வந்து நம்மகிட்ட 814 ரூபாய் இருக்கணும். 500, 300 ரூபாய் இருக்கு, 800, 10 ரூபாய், 814 ரூபாய். அடுத்து இது வெளியில சாப்பிட்றதுக்கான கவர், இதுல வந்து நம்ம கிட்ட 715 ரூபாய் இருக்கணும். ஐநூறு, 600, 700, 10, 5.
இது வந்து க்ரூமிங் அப்புறமா ஃப்ளவர்ஸ் கான கவர் 1000 ரூபாய் நம்ம ஒதுக்கி இருந்தோம் இதுல வந்து 518 ரூபாய் இருக்கணும் 500 10 5 2 1 518 ரூபாய் சோ நம்ம சேவிங்ஸ் பாத்தீங்கனா டோட்டலா 3652 ரூபாய் இருக்கணும் இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னா டோட்டலா நம்ம எவ்வளவு அலோகேட் பண்ணமோ அதுல இருந்து இந்த மந்த் ஃபுல்லா நம்மளுக்கான டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளோட சேவிங்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பென்சஸ் இப்போ சம்பளம் வந்தோம்னா கண்டிப்பா நம்ம சேவிங் தான் பண்ணணும் அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது இது வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ல இருந்து எப்படி நம்ம அனாவசிய செலவுகளை வந்து குறைச்சிட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபாலோ பண்ண ஒரு டிப் தான் உங்களோட பிராக்டிக்கலா லைவா பில் எல்லாமே காமிச்சு ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பிளைன் பண்ணி இத போட்டிருக்கோம் உங்களுக்கும் சேவ் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்டிங் ஆகஸ்ட் 1 தேதி போட்ட வீடியோல வந்து 11500 ரூபாய் நம்ம ஒதுக்கி இருந்தோம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செலவா இருக்கிறது வந்து 7848 ரூபாய் 3652 ரூபாய் நம்ம சேவ் பண்ணிருக்கோம் இதுவே இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இந்த மாசம் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது நாங்க ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எதையுமே மிஸ் பண்ணல அது எல்லாமே பண்ணனாலதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இப்ப நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க இந்த 4 வாரமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதோ இல்ல காய்கறி ஃப்ரூட்ஸ் நம்மளோட வெளியில போய் சாப்பிட்டது எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம் அப்படி இருந்துமே கூட நம்மனால வந்து சேவ் பண்ண முடிஞ்சது ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பிளானிங் இருந்தது இப்படிதான் பண்ணணும் இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டோம் அதனாலதான் நம்மளால இதை பண்ண முடிஞ்சது நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களாலையும் கண்டிப்பா சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ போடும் போது நீங்க ஆகஸ்ட் 1st அன்னைக்கு இருக்கிற வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாங்க சொல்லி இருப்போம் அதாவது எமர்ஜென்சி அதாவது இதர செலவுகள் மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் திடீர் திடீர்னு நம்மளுக்கு ஒரு செலவு வரும் அதுக்கு வந்து நம்ம காசு எடுத்து வைக்கல அந்த செலவுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு ஏன் நம்ம எடுத்து வைக்கலன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா அந்த வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாசம் நம்மளுக்கு மிச்சமாகற காசு தான் அடுத்த மாசத்தோட மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அதாவது எதிர்பாராத செலவுகள் இல்ல திடீர் செலவுகளுக்கான காசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் சோ நம்ம கிட்ட மிச்சமான காசு இதுல எல்லாமே ஒன்னா நான் சேர்த்துட்டேன் எல்லா கவர்ல இருந்ததும் சோ நம்ம கிட்ட இப்ப இருக்கிற காசு வந்து 3652 ரூபாய் இத நான் வந்து இந்த பாக்ஸ்ல போட்டு போறேன் இது வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இத வந்து அவசர செலவு இல்லனா வந்து திடீர் செலவு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம் பிளானே பண்ணாம ஒரு செலவு வரும் இல்லையா அதுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்க போறோம் இங்க இல்லனா இந்த காசு இந்த பாக்ஸ்லயே தான் இருக்க போகுது இது இருக்கிறதையே நீங்க போட்டு மறந்துடணும் அன்லஸ் அன்டில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் வரப்போகுது வந்துருச்சு அப்படிங்கற வரைக்கும் இப்போ சில ஃபேமிலிஸ்ல வந்து இது எப்படி பண்ணுவாங்கன்னா 10000 ரூபாய் இந்த மாச செலவுக்கு அப்படின்னு சொல்லி வைஃப் கிட்ட கொடுத்துருவாங்க இல்ல வீட்டுல யாராவது பெரியவங்க யார் செலவு பாக்குறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுல இருந்து ஃபுல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க அப்ப வந்து நம்மளால இவ்வளவு மிச்சம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லா காசையும் ஒன்னா போட்டு வச்சிருப்போம் அதனால இனியும் 5000 ரூபாய் இருக்குல்ல பரவாயில்ல இந்த செலவு பண்ணிடலாம் இனியும் 6000 ரூபாய் இருக்குல்ல இனி 4000 ரூபாய் இருக்குல்லன்னு பண்ண நீங்க மாச கடைசியில வர வர பாத்தீங்கன்னா ஒரு 20 தேதி மேலேயே ரொம்ப டைட் ஆயிரும் நம்ம செலவு வந்து திடீர்னு அப்ப குறைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இப்படி பிளான் பண்ணிட்டு ஒரு டிசிப்ளின்டா ஒரு ஃபார்மேட் இருந்தது ஒரு ஆர்கனைஸ்டா இருந்தது ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த காசு வந்து உங்களுக்கு கண்டிப்பா மிச்சமாகும் நம்மளுக்கே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னா அதோட செலவு வந்து இனியுமே நம்ம வந்து கட்டுப்படுத்தி இருக்கலாம் இனியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4000 ரூபீஸ் ஆகுது நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கும் இதே மாதிரி நாங்க வந்து மளிகை ஜாமான்ல எப்படி செலவு கம்மி பண்ணலாம் ட்ரெஸ் வாங்கும் போது இல்ல வெளியில போகும்போது நம்ம எப்படி செலவு கம்மி பண்ணலாம் நம்ம ஃபேமிலி பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த கிளிப் எல்லாமே நான் இந்த வீடியோல தரேன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஃபினான்ஸ் டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு அதுல நிறைய பிராக்டிக்கலா இதே மாதிரி நாங்க லைஃப்ல அடிபட்டு கஷ்டப்பட்டு அப்புறமா நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இந்த 10 இயர்ஸ்ல நாங்க எப்படி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி எல்லாம் ஒவ்வொரு தப்பா பண்ணி கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவே நாங்க ஆரம்பிச்சோம் இந்த ஃபினான்ஸ் டிப்ஸ் உங்களோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்றது
நம்ம அடுத்த மாசமும் வந்து இதையே இனியும் ரீடிஃபைன் பண்ணி இனியும் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணலாமா, இனியும் நம்ம எப்படி காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போஸ்ட் பண்ண போறோம். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு. அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாம வந்து 15 டேஸ் ஒன்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்ப இனிமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணி அதுல எவ்வளவு சேவ் பண்றோம்னு பாக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி 1 to 15 என்ன செலவாச்சு, அப்புறம் 30ஆம் தேதி 15 to 30 செலவானது எவ்வளவு மிச்சமாயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இதே மாதிரி இனியும் நிறைய பட்ஜெட் பிளானிங்ஸ் பிராக்டிக்கல் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரப்போகுது. ஆல்ரெடி நாங்க இந்த 100 ரூபாய் கூட மிச்சம் பண்ண முடியலங்க, மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கையில காசே இருக்காது, கடன் வாங்கிதாங்க செலவு பண்ணோம், நீ என்னமா சும்மா சேவிங் பட்ஜெட்னு சொல்றங்கிறவங்களுக்காகவே நாங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி எக்ஸ்பென்சஸ்ல இருந்து நம்ம சேவ் பண்ணி மாசம் 3000 ரூபாய் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்ல இருந்து சேவ் பண்றத நான் ஒரு டிப்பா சொல்லியிருப்பேன். அதுதான் பிராக்டிக்கலா இங்கேயும் நான் காமிச்சிருக்கேன், நம்ம எக்ஸ்பென்சஸ்ல இருந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இல்லனா சேவ் பண்ண முடியாம மாச கடைசியில ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அது எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இனியும் நிறைய வீடியோஸ் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். பாசிட்டிவா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஹாப்பியா இருங்க, உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.